ஓமலூரில் அம்மன் கோவில் அருகே இருந்த கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டதை அடுத்து அங்கு இரு பிரிவினருக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ளது தீவட்டிப்பட்டி. இங்கு உள்ள அம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா நடந்து வந்தது. இந்த நிலையில் ஒரு தரப்பினர் ஆலயத்திற்குள் வந்து தாங்கள் வழிபட வேண்டும் என கோரி கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர். ஆனால் மற்றொரு தரப்பினர் அவர்கள் கோவிலுக்குள் வரக்கூடாது என அனுமதி மறுத்து வந்துள்ளனர். இதனால் அம்மன் கோவிலில் திருவிழா நிறுத்தப்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிடப்பட்டது. இதனை அடுத்து நேற்று முன்தினம் பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் இரண்டு தரப்பினரும் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரண்டு தரப்பினரும் கலைந்து சென்று விட்டனர். இந்த நிலையில் நேற்று பிற்பகலில் ஒரு தரப்பினர் அம்மன் ஆலயத்திற்குள் வந்து எங்களை ஏன் ஆலயத்திற்குள் செல்ல விடாமல் தடுக்கிறீர்கள் என கேட்டு தகராறில் ஈடுபட்டதோடு கோவில் அருகில் இருந்த கடைகளுக்கு தீ வைத்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்த தீவட்டிப்பட்டி காவல் நிலைய போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்து சம்பவத்தால் தீவட்டிப்பட்டியில் அசாதாரண சூழல் ஏற்பட்டது. சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். ஸோ அந்த பீஸ் கமிட்டியில் வந்து அவங்க ஒரு தரப்பில் வந்து கொஞ்சம் டைம் மட்டும் கேட்டிருந்தாங்க, அது இன்னொரு தரப்பு வந்து ஒத்துக்கிட்டாங்க. அந்த பீஸ் கமிட்டி முடிஞ்சு வரும்போது ஒரு தரப்பில் வந்து அஜிடேட் ஆகி அவங்க வந்து ரோடுக்கு வந்துட்டாங்க. ரோடுக்கு வந்திருக்கும் போது வந்து நிறைய லேடிஸும் இருந்தாங்க. அவங்க வந்து அங்கே இருக்கும்போது போலீஸ் வந்து அவங்கள பிக்கப் பண்ணும்போது அவங்க வந்து ஸ்டோன் பெல்ட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டோன் பெல்ட்டிங் ஆரம்பித்ததுனால ஆப்போசிட் பார்ட்டியும் வந்து இன்னொரு தரப்பும் வந்து அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து டிஃப்யூஸ் பண்ணி இப்போ வந்து ரெண்டு சைட்லையுமே வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டோன் பெல்ட் பண்ணாங்களோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து இப்போ பிக்கப் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து இப்போது இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஃபர்தராக வந்து வீடியோஸும் நிறையா இருக்குது. ஸோ வீடியோஸ் அனலைஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து வேறு இன்வால்வ்டோ அவங்களையும் வந்து பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் லாயல் டேக்கிச்சு இது கையெழுத்தம் பண்ணியிருக்கீங்களா சார்? ஆமாம், ரெண்டு தரப்புலையுமே வந்து கைது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மொத்தம் 19 பேர் வந்து கைது பண்ணியிருக்கோம். பட் கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நைட் இப்போ வந்து ஒரு 80 பேர் வந்து இருக்காங்க போலீஸு. பட் வந்து நைட்டு வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 டேஸ் கழிச்சு சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை ரேஷனலைஸ் பண்ணுவோம். இந்த சம்பவத்தை அடுத்து போலீசார் தாக்கியதாக கூறி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று கூடி தீவட்டிப்பட்டி காடையாம்பட்டி செல்லும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரு பிரிவினருக்கு இடையேயான பிரச்சினை மேலும் வெடிக்கும் என்பதால் அப்பகுதியில் கடும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.